நாகையில் அரசியல் கட்சியினரின் சுவர் விளம்பரங்களை அகற்றப்படாமல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி நாகை புதிய பேருந்து நிலையத்தில் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் மற்றும் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பிரச்சார வாகனத்தில் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு குறும்படங்களும் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார், தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும், பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். வாக்குச்சாவடிகளில் உள்ள வசதிகள் குறித்தும் முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவற்றுடன் இணைந்து வாக்குச்சாவடிகளில் எவையெல்லாம் பதற்றமானவை அல்லது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குச்சாவடிகள் போன்றவற்றை எல்லாம் கூட்டாக இன்றைய தினம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் மூலமாக இந்த கூட்டு ஆய்வின் அடிப்படையில் இந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான கூடுதல் வசதிகளும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.